வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் டொனிட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 5000 கிராமிய விவசாய குளங்கள் மற்றும் அணை கட்டுகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் நீர்ப்பாசன செழுமை நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சம்பளத்துடன் இடைக்கால கொடுப்பனவை இம்மாதம் 20ஆம் திகதிக்கு முன்னர் வழங்காவிட்டால் மார்ச் மாதத்தில் பாரிய பணி புறக்கணிப்பை நடத்த அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டாக தீர்மானம். நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 9 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் சௌபாகிய கொள்கையின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் நீர்ப்பாசன செழுமை நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 5000 கிராமிய விவசாய குளங்கள் மற்றும் அணைக்கட்டுகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் நீர்ப்பாசன செழுமை நிகழ்ச்சி திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த திட்டத்தின் கீழ் சுமார் 138 குளங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக மன்னாரில் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றது. அதன்படி நானாட்டன் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள இசைமாலை தாழ்வு குளம் சுமார் 8 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வைபவ ரீதியாக புனரமைப்பு செய்வதற்கான ஆரம்ப நிகழ்வு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் தலைமையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், குலசிங்கம் திலீபன், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லி டிமில், நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் நாயகம், பிரதேச செயலாளர்கள், நீர்ப்பாசன திணைக்கள பிரதி பணிப்பாளர், கமநல சேவை திணைக்கள மற்றும் நீர்ப்பாசன திணைக்கள உயர் அதிகாரிகள், திட்டமிடல் பணிப்பாளர், உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் மற்றும் கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். சம்பள நிர்ணய சபையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை வழங்குவதற்கு அனுமதி அளித்தமை தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதமர் மகிந்த ராஜபக்சவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான், துணைத் தலைவரும் பிரதமரின் மாவட்ட ஒருங்கிணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான், பொருளாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ரமேஸ்வரன் ஆகியோர் பிரதமரை விஜயராமவில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் சந்தித்திருந்தார். இதன்போது சம்பள நிர்ணய சபையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 900 ரூபாய் நாளாந்த சம்பளமும் 100 ரூபாய் கொடுப்பனவும் வழங்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அரச தோட்ட நிறுவனங்கள் தோட்ட தொழிலாளர் சங்கங்களுடன் இணைந்து அங்கீகரிக்கப்பட்ட சம்பளத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் தமது பிரச்சினைக்கு தீர்வு வழங்காவிட்டால் பாரிய பணி புறக்கணிப்பை நடாத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அரசாங்கம் உத்தரவாதம் வழங்கியபடி சம்பளத்துடன் இடைக்கால கொடுப்பனவை இம்மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் வழங்காவிட்டால் மார்ச் மாதத்தில் பாரிய பணி புறக்கணிப்பை நடாத்த அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டாக தீர்மானித்துள்ளதாக ஆசிரியர் சங்க தலைவர் பிரியந்த பெர்னாந்து கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், ஆசிரியர்களின் இடைக்கால கொடுப்பனவு தொடர்பாக கடந்த 1997 ஆண்டில் இருந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த அநியாயம் தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசாங்கங்கள் போய் வாக்குறுதிகளை வழங்கி இருந்தன. தற்போதைய அரசாங்கம் அதிகாரத்துக்கு வந்த பின்னர் சமர்ப்பிக்கப்படும் முதலாவது வரவு செலவு திட்டத்தின் மூலம் இதற்காக தீர்வு பெற்றுத்தருவதாக தேர்தல் காலங்களில் வாக்குறுதி அளித்திருந்தனர். அத்துடன் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடு தீர்க்கப்படும் வரை ஜனவரியில் இருந்து இடைக்கால கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதாக அமைச்சர்களான டலஸ் அழகப்பெரும, ஜி எல் பீரிஸ் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். எனினும் நோய் தொற்று நிலைமை காரணமாக நாங்கள் இது தொடர்பாக இதுவரை மௌனம் காத்தது போதிலும் இதன் பிறகும் ஆசிரியர்களை ஏமாற்றுவதற்கு அரசாங்கத்துக்கு இடமளிக்க மாட்டோம் என்றார். இதேவேளை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கத்துக்கு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை காலம் வழங்குவதற்கு ஆசிரியர் சங்கங்கள் ஏகமனதாக தீர்மானித்திருக்கும் அதேவேளை அதன் முதலாவது ஆர்ப்பாட்டம் எதிர்வரும் 24ஆம் தேதி அனுராதபுரத்தில் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றோம் எனவும் தெரிவித்திருந்தார். யாழ் இந்திய துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரனுக்கும் வவுனியா வர்த்தக சங்கத்தினருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வவுனியா மில்வீதியில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட வர்த்தகர்கள் தற்போது எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. மேலும் வர்த்தகர்கள் இந்தியாவிலிருந்து அவ்வாறான வியாபார நடவடிக்கையினை முன்னெடுக்க முடியும் என்றும்
அதற்குரிய ஆலோசனைகள், வர்த்தக நிலைய உரிமையாளர்கள், ஊழியர்களுக்கான இலவச பயிற்சி நெறிகளை இந்தியாவிற்கு சென்று மேற்கொள்வதற்கான புலமை பரிசீல்களை வர்த்தக சங்கத்தினூடாக பெற்றுக்கொள்ளல், வர்த்தகர்கள் நலன்சார் பல்வேறு திட்டங்களை முன்வைப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதேவேளை குறித்த கலந்துரையாடலின் போது ஜாழ் இந்திய துணை தூதுவரின் பிரதிநிதிகள், வர்த்தக சங்க உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 9 தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசித்து கடற்தொழிலில் ஈடுபட்ட போது கடந்த டிசம்பர் மாதம் குறித்த தமிழக மீனவர்கள் 9 பேரும் ஒரு படகுடன் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த வழக்கு ஊர்காவற்றுறை நீதிமன்ற நீதவான் ஜூட்சன் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 1 வருட சாதாரண சிறு தண்டனை விதித்து தமிழக மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக கடற்தொழில் திணைக்களத்தின் ஜாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் ஜெயராசு சிங்கம் சுதாகரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை விடுதலை செய்யப்பட்ட மீனவர்களை இந்தியாவிற்கு அனுப்பி வைப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டுப்பாட்டாளரிடம் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் சபை முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்களை இலங்கை அரசாங்கம் முற்றாக நிராகரித்துள்ளதாக ஊடக அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளதுடன், இதுபோன்ற சம்பவங்கள் இலங்கையில் நடக்கவில்லை என்பதை இங்கிலாந்து உள்துறை அமைச்சகத்தின் அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால அமைதியின்மையின் இறுதிக்கட்டத்தில் சட்டமீறல்கள் இழைக்கப்பட்டுள்ளதாக உள்ளக விசாரணையில் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்க அரசாங்கம் தயங்காது. மாறாக தமிழ் புலம்பெயர்ந்தோரின் நலன்களுக்காக பாரபட்சமற்ற குற்றச்சாட்டுக்களை ஏற்க தயாராக இல்லை என்றார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை அரசாங்கம் யாரையும் காட்டிக் கொடுக்கவோ பாதுகாக்கவோ விரும்பவில்லை. அந்த காலகட்டத்தில் அப்போது என்ன நடந்தது என்பது பற்றிய உண்மை தமிழ் புலம்பெயர்ந்தோருக்கோ அல்லது ஐநா மனித உரிமைகள் சபைக்கோ தெரியாது. எனினும் அமைதியின்மையை முடிவுக்கு கொண்டு வரும் மனிதாபிமான நடவடிக்கையின் போது ஏதேனும் நடந்திருக்கின்றதா என்பதை அறிய அரசாங்கம் உள்ளக விசாரணையை நடத்த தயாராகி வருகின்றது. இதேவேளை இலங்கை அரசியலமைப்பின்படி மங்கள சமர வீர ஒப்புக்கொண்ட 30 கீழ் 1 தீர்மானத்தை அங்கீகரிக்க முடியாது. அதனாலேயே தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன குற்றச்சாட்டுக்களை மறுப்பதை தாண்டி இணை அனுசரணையிலிருந்து இலங்கை விலகுவதாக அறிவித்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமைச்சர் விமல் வீரவன்ச பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டதுடன், பொதுஜன பெரமுன தொடர்பில் எவ்விதமான தீர்மானங்களை மேற்கொள்ளும் உரிமை அவருக்கு இல்லை என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றார். முன்னதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை பொதுஜன பெரமுனவின் தலைவர் பதவியில் இருந்து நீக்கி அவருக்கு பதிலாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை நியமிக்க வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எமது கூட்டணியில் இணைந்து கொண்ட ஒருவர் மிக கீழ்த்தரமான அறிவிப்பொன்றை விடுத்துள்ளமை குறித்து கவலையடைவதாக சுட்டிக்காட்டிய அவர், விமல் வீரவன்ச குறித்த அறிவிப்பு குறித்து பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுடன் அந்த கருத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஒரு பிரிவினரின் மனித உரிமைகள் குறித்து ஆராயும் ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் பேரவை கடந்த கால அமைதியின்மைகளின் போது காணாமல் போன அல்லது காப்பாற்ற முடியாது போன இராணுவ வீரர்களின் குடும்பங்களின் மனித உரிமைகள் குறித்து ஆராயவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். நாத்தாண்டியாவில் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், தற்போது இலங்கையில் மனித உரிமைகள் மீறப்பட்டதாக கூறி குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. நாட்டில் அமைதியின்மையின் போது பெண்கள் தங்கள் கணவர்கள், தந்தைகள் மற்றும் மகன்களை இழந்ததால் கடுமையான கஷ்டங்களை எதிர்கொண்டனர். இருப்பினும் மனித உரிமைகள் பேரவை அவர்களை புறக்கணித்து ஒரு பிரிவினரின் நடவடிக்கைகளுக்கு மட்டுமே ஒத்துப்போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். இந்நிலையில் மனித உரிமைகள் பற்றி பேசும்போது மனித உரிமைகள் ஆணையாளர் அனைத்து தரப்பினரையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.